இவர் நம்ம இசையை கேட்கலாம், ஏன்னா இவர் ஒரு பாடகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜேசி முத்துச்சாமி அவர்கள் வாங்க. உங்களுடைய பற்றிய குறிப்பில் பாடகர்னு இருக்கு, நல்ல ஒரு பாட்டை பாடுங்க கேட்போம். ஆண்டவனிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண்டவனே வேண்டுமென்றால் தான் பெண் குழந்தை பிறக்கும். ஆண்டவனாய் பிறந்து ஒரு ஆணுக்கு மனைவியாக, அந்த ஆணின் முன்னேற்றத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்து வருகின்ற அத்தனை பெண் தெய்வங்களுக்கும் என் முதல் வணக்கம். ரசிகர்களை புடிச்சிட்டார்ல. கம்பீரமாய் அமர்ந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, எதிர் அணியினரே, எங்கள் அணியினரே, இங்கு அரங்க நிரம்பி அமர்ந்திருக்கின்ற ஜேசிஐ குடும்ப உறவுகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்க வளமுடன். ஆனன்ன பெண்ணன்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான், ஆட நாடன்ன வீடன்ன காடன்ன மேடன்ன எல்லாம் ஓர் நிலம்தான். நீயும் பத்து மாதம் நானும் பத்து மாதம். நடுவர் ஐயா அவர்களே, இப்படித்தான் கணவன் மனைவி வாழ்க்கை இனிமையாக தொடங்குது. ஆனால் இதில் நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி கணவன்மார்கள் என்ன பண்ணுறாங்க, உங்கள் ஓப்பனிங்லாம் நல்லா தாங்கயா இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையே. அந்த மாதிரி நம்ம மனைவிமார்களை அந்த கல்யாணம் முடிஞ்ச டயத்தில் வேணால் கொஞ்சம் புகழ்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நீ தாமா இந்த இல்லத்துக்கு அரசியே நீ தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீடத்தை தூக்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு எல்லா சவால்களையும் அவங்க தலையில் கெட்டிடுறாங்க ஐயா. இதை தான் ஒரு கவிஞன் அற்புதமாக சொன்னான், 8 மணி நேர வேலைக்கு கொட்டினராம் ரத்தம், பெற்றனராம் உரிமை, வாழ்க வாழ்க வாழ்க. மனைவி என்ற தொழிலாளிக்கு 8 மணி நேர சட்டம் உண்டா? காலையில் அவள்தான் தெருக்கூட்டும் தொழிலாளி, பின்பு சமையலறையில் சமையல் செய்யும் தொழிலாளி, துணி துவைக்கும் போதோ சலவை தொழிலாளி, பரிமாறும் போதோ ஹோட்டல் தொழிலாளி, பத்து பாத்திரம் தேய்க்கும் போதோ வீட்டு தொழிலாளி, இரவிலோ இன்பம் தரும் தொழிலாளி. ஒரு செய்தி தெரியுமா, ஒரு செய்தி தெரியுமா, மனைவி பிள்ளை பெறுகின்ற மருத்துவமனை பகுதிக்கு பேரே லேபர் வார்டு தான் ஐயா அவர்களே. இது மட்டுமா, காலை எழுந்து வாசல் பெருக்கி கோலமிட்டு பால் வாங்கி அடுப்பு மூட்டி காப்பி கலந்து துணிந்து வைத்து பாத்திரம் விளக்கி படுக்கை விட்டு நான் எழும்போது உதடு ஓரத்தில் ஒளி செந்தி குடிக்க தந்து படுக்கை எடுத்து வீடு கூட்டி விடுவிடுவன காலை உணவை அடுக்கி ஆக்கி கொண்ட எண்ணெயும் குழந்தையும் குளிப்பாட்டி உடைதந்து பசியாற்றி அனுப்பிவிட்டு அரிசி கலந்து காய் வெட்டி காய் நறுக்கி சோறாக்கி தொடுகரையாக்கி சுவையூட்டான் பழையவாக்கி பகல் உண்ண வந்தோருக்கு பகுந்தளித்து வட்டில் கழுவி இடையிடையே வந்தோருக்கு இன்முகத்து பதில் தந்து நாளை காலை உணவிற்கு ஊற வைத்து ஆட்டி எடுத்து மாலை நான் திரும்பும்போது மனம் குளிர வரவேற்று என் நண்பர்களின் கண்ணறிந்து அவர்களின் கையாலேயே காப்பி தந்து அல்லது என்னிடம் தந்து அவர்களிடம் தர செய்து இரவு உணவாக்கி இட்டு பருமாறி படுக்கை விரித்து பாலகனுக்கு தாளாட்டு பாடி ஓய்ந்து சாய்ந்து தன்னை மறக்கும் இரவில் என் இரவு பசி கண்டு சிரித்து நோவை மறந்து தேனை தந்து மீண்டும் அடுத்த நாள் காலை எழுந்து வீடு கூட்டி கோலமிட்டு ஐயையோ சொல்கிற எனக்கே இப்படி கண்ணை கட்டுது. இதெல்லாம் செய்கிற மனைவிமார்களுக்கு எப்படி இருக்கு நடுவர் அவர்களே? இதை விடவா கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. வீட்டுக்காரமா வல்லியா வந்திருக்காங்க? எங்க இருக்காங்க அப்பா? கொடுத்து வச்சவங்கம்மா. ஆனா இதெல்லாம் மேடையில மட்டும் தானே பேசுவாரு. இதை விடவா நீங்க சவால்களை சந்திக்கிறீங்க, எங்க உங்க நெஞ்ச தட்டு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மைதான். இதையெல்லாம் தாண்டி என்றாவது ஒரு நாள் கணவனோடு அருகருகே அமர்ந்து சாப்பிட்டு விட்டு வரலாம் என்று சொன்னால் அங்கேயும் ஆண் பந்தி முந்தி என்று அடுக்களையில் காக்க வைக்கின்றீர்கள். இன்னமும் எல்லாத்தையும் நான் பண்ண மாதிரியே சொல்லுங்க. இதே மாதிரி உங்களை காக்க வச்சா நம்ம ஊர் கருப்புசாமிக்கு அருள் வந்த மாதிரி எந்திரிச்சு டங்கு டங்குன்னு ஆடுவீங்களா மாட்டீங்களா? பாவம் மனைவி,
இல்லறம் என்னும் இந்த கிரிக்கெட்டில் கட்டிலறைக்கும் சமையலறைக்கும் ரன்கள் எடுத்தெடுத்து ரணகலமாய் போகின்ற நடுவர் அவர்களே, இதையெல்லாம் தாண்டி அவங்க வீட்டு சொந்தக்காரர்களோ உறவினர்களோ என்னம்மா உன் கனவை உன்னை நல்லா வச்சுருக்கிறாங்களா நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் தன்னோட கணவன் பெருமையை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் காக்கும் செல்வம், அவன் தந்த உறவில் ஆசைகள் திரண்டு அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் இரண்டு, ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு என்று தன்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அனைத்து சவால்களையும் ஏற்று வாழ்வது மனைவியே என்று கூறி, நடுவரையா அவர்களே இவங்கெல்லாம் சங்கத்துக்காக பேச வந்திருக்காங்க, எங்களுக்கு சங்கத்தை விட சாப்பாடு தான் முக்கியம். ஆனா எனக்கு உங்க நேர்மை பிடிச்சிருக்கு. சங்கத்தை விட சாப்பாடு தான் நம்மளுக்கு முக்கியங்கிறதுனால என்று கூறி ஒரு வாட்டி சொல்லிருங்க. எப்பயுமே மூணு தடவை சொன்னா தான் அவங்களுக்கு பதியும். உங்களுக்கும் சாப்பாடு தான் முக்கியம் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஏன்னா இந்த டிவிடி நீங்க வீட்டுக்கு அனுப்புவீங்க. ஆமா, புரிஞ்சிருச்சு. தவறானதொரு தீர்ப்பை வழங்கி சாப்பாட்டை இழக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அருமை அருமை தமிழை கேட்டேன் என்னை மறந்தேன். அருமையான தமிழ்.